respected friend, as a co-star, as a person who knows you for your bold, courageous. நடிகர் டேனியல் பாலாஜி இறந்த நிலையில திரையுலக பட்டாளமே நிறைய பேர் அவங்களோட அஞ்சலியை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பிரபலமான நடிகை ஒருத்தவங்க வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம இந்த வீடியோல முழுமையா பாக்கலாம். நடிகர் டேனியல் பாலாஜி 2 நாட்களுக்கு முன்னாடி திடீர் மாரடைப்பு காரணமா இறந்த நிலையில திரையுலகம் ஒரு பக்கம், ரசிகர்கள் ஒரு பக்கம், எல்லாருமே ஏத்துக்க முடியாத நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வருத்தங்களை சோசியல் மீடியால ஒரு பக்கம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க நிலையில நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் டேனியல் பாலாஜி பத்தி வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல. அதை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சித்தி சீரியல்ல கதாநாயகியா நடிகை ராதிகா சரத்குமார் நடிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதுல நம்ம டேனியல் பாலாஜி முதல் முதலா சீரியல்ல வில்லனா தான் வந்திருக்காங்க. சோ இத வந்து நடிகர் ராதிகா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ரொம்பவே நல்ல மனுஷன், இந்த மனுஷனை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அன்பிலிபபிள் டேனியல் பாலாஜி எங்களோட ராட்டா நிறுவனம் தயாரித்த சித்தி சீரியல்ல தான் அறிமுகமானாரு. ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன், நெகட்டிவ் கேரக்டர்ல தான் அவர் அந்த சீரியல் வந்தாலும் அந்த கேரக்டர் மூலமா பெரிய அளவுல அவருக்கு சக்சஸ் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு நடிகர்னு சொல்றதை விட ஒரு சூப்பரான ஒரு பர்சன். அவரோட மறைவை என்னால ஏத்துக்கவே முடியல, அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க ராதிகா சரத்குமார். இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷனை நம்ம இழந்துட்டோம் நினைக்கும் பொழுது ரொம்பவே வருத்தமா இருக்கு. இவர் ஒரு வில்லத்தனமா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கிறது தெரியும். முக்கியமா அவரை இம்ப்ரெஸ் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா அந்த கண்ணு தானாமா. இன்னைக்குமே இவருக்குன்னு ரசிகர்கள் பட்டாலும் எக்கச்சக்கமான பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவர் இல்ல, இந்த மண்ணுலகத்தை விட்டு போயிட்டாரு அப்படிங்கறத ஏத்துக்க கூடாத நிலைமையில தான் எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.